ஒரு செஞ்சிருக்கோம் செஞ்சிருப்பாங்க, ரெண்டு மணி நேரத்தை நடவடிக்கை எடுத்து அவங்க எப்பயோ போட்டு ரிமாண்ட் பண்ண சொல்லி நாங்கள் போட்டு சொல்லிருக்கேன். தொடர்பானால் அவங்க ஏதாவது வன்முறை பிஜேபி பள்ளிகளை திட்டமிட்டு வன்முறை தூண்டி நடந்திருக்கு. அண்ணாமலை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அண்ணாமலை வந்து கண்டிப்பாக வராது, ஊருக்குள் நுழைய விட மாட்டேன். கருப்பு கூட திரும்ப வழிமறிச்சு அதை ஆர்ப்பாட்டம் அவங்க ஊரோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். திண்டுக்கல் மாவட்ட பாஜக தலைவர் திரு கனகராஜ் அவர்கள் திமுகவினருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. என்ன எச்சரிக்கைனா, அண்ணாமலை அவர்கள் இன்று பழனியில் வருவார், முடிஞ்சால் தொட்டு பாருங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதற்கு முன்பு திமுக கவுன்சிலர்கள்லாம் நகராட்சியில் ஒரு எச்சரிக்கை வீடியோ வெளியிட்ருக்காங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே ஊருக்குள்ளே வந்தாருன்னா நாங்கள் விட மாட்டோம், தடுத்து நிறுத்துவோம், ஓட விடுவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அண்ணாமலை வந்து கண்டிப்பாக வராது, ஊருக்கு நுழைய விட மாட்டேன். கருப்பு கூட திரும்ப வழிமறிச்சு அதை ஆர்ப்பாட்டம் அவங்க ஊரோட. இந்த ஊழலுக்கு எதிரான நடைபயணத்தை மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தொடங்கியதிலிருந்து இந்த திமுக காரங்க ஏன் இவ்வளவு பதட்டமாகறான்னு தெரியல. அதே போல திமுகவினுடைய நகர செயலாளர் அவருடைய வீரமன்னு தெரியும், திமுக காரங்களுடைய வீரமன்னு எங்களுக்கும் தெரியும். நாளை மாலை பழனியில் இந்த ஊழலுக்கு எதிரான நடைபயணத்தில் மாநில தலைவருடன் இணைந்து நடப்பதற்காக 10,000 பொதுமக்கள் எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலையருடன் நடக்க உள்ளார்கள். குறிப்பாக அதிலும் இளைஞர்கள் சுமார் 5,000 பேர் கலந்து கொள்வதாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த இளைஞரெல்லாம் வர்றப்போ நீங்க இந்த திமுக உள்ள ஆளுல புறம் கூட்டிட்டு வந்து இந்த சுகர் உள்ள ஆளு பிரஷர் உள்ள ஆளு அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த இளைஞர்கள் தள்ளி விட்டாங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அதற்கு தான் நம்ம பாஜக மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கனகராஜ் அவர்கள் தரமான எச்சரிக்கை வீடியோ கொடுத்திருக்காரு. அதாவது இந்த பிரச்சனை தொடங்குவதற்கு நேற்று நைட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வருவதை முன்னிட்டு பாஜகவினர் முறையாக அனுமதி பெற்று பேனர்கள் போஸ்டர்கள்னு திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாக பழனி நகராட்சி ஃபுல்லாக அவங்க வந்து ஒட்டியிருக்காங்க. இந்த நிலையில் நேற்றுக்கு எந்த அனுமதியுமே பெறாமல் திமுகவினர் வந்து 300+ அதிகமான போஸ்டர்கள் பேனர்கள்லாம் ஒட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவினர் ஒட்டிய பேனர்கள் போஸ்டர்கள்லாம் கிழித்து அதெல்லாம் கிழித்து ஒவ்வொரு ஒரு இடத்துல கூட விடாமல் எல்லா இடத்துலையும் கிழிச்சி எடுத்திருக்காங்க. நாளை மறுதினம் பழனியில் அவர்களுடைய பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பழனி நகர் முழுவதும் எந்தவித அனுமதியும் இன்றி 300+ மேற்பட்ட பிளக்ஸ் போர்டுகளை வைத்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் நாங்கள் எங்களுடைய மாநில தலைவரை வரவேற்பதற்காக அனுமதி பெறப்பட்டு வைக்கப்பட்ட பிளக்ஸ் போர்டுகளை பழனி நகராட்சியினுடைய சேர்மேன் உமா மகேஸ்வரி அவர்களும், 17வது வார்டு கவுன்சிலர் செபாஸ்டியன் அவர்களும் சில ரவுடி கும்பலோடு இங்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிளக்ஸ் போர்டை கிழித்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னால் ஆளுங்கட்சி மீது நாங்கள் எடுக்க மாட்டோம், ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறை தான் நாங்கள் என்று காவல்துறையினுடைய டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு பழனியில் சட்டத்தினுடைய ஆட்சி நடைபெறாமல் சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மாநில தலைவர் அவர்களை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிளக்ஸ் போர்டுகளை கிழித்த நபர்கள் மீது, கிழித்த நபரான பழனி நகராட்சியினுடைய சேர்மேன் மற்றும் 17வது வார்டு கவுன்சிலர் ஜபாஸ்டியன் மீது உடனடியாக 24 மணி நேரத்திற்குள் காவல்துறை அவர்களை 2 பேரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டம் தொடரும். இது நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா, நேற்று நைட்டு அதாவது ஒரு 10-11 மணிக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா வெடிச்சது. இந்த நிலையில இன்று காலை வந்து திமுக கவுனர்கள்லாம் அண்ணாமலை அவர்களுக்கும் திண்டுக்கல் பாஜகவினருக்கும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த மண்ணில் காலை எடுத்து வச்சாருன்னா அவரை ஓட விடுவோம், அவர் வந்து ஊருக்குள்ள விட மாட்டோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதற்கு பாஜகவினர் திண்டுக்கல் பாஜக மாவட்ட தலைவர் தரமான எச்சரிக்கை வீடியோ பதிலடி வீடியோ கொடுத்து திமுகவினரை தெருக்கி விட்டுருக்காரு. நீங்க எல்லாம் சுகர் பேஷண்ட்டு வயசானவங்க, நீங்க வந்து அந்த எங்க பாத யாத்திரையில் வந்து கலந்துகிட்டு அங்கே எல்லாம் இளைஞர்கள் தான், கிட்டத்தட்ட 10,000+ அதிகமான இளைஞர்களே 10,000 மேலே இருப்பாங்க, வந்து கைகள்லாம் தெரியாமல் பற்று, நீங்கள் எதாச்சும் கீழே விழுந்துச்சுனா தப்பாயிடும், வரதா இருந்தால் வாங்க மோதி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி திரு கனகராஜ் அவர்கள் தெரிவிக்க விட்டுருப்பாரு. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.